ஹாய், வேர்ல்ட் இன்ஃபர்மேஷன் சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக், வெயிட் வெயிட் வெயிட், என்னடா இவ்வளோ நாள் வீடியோவில் திடீர்னு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இத்தனை நாளாக ஒரு சில ரீசன்ஸ்னால வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, 8th கான்டினென்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் எல்லாருமே படிச்சிருப்போம், அதாவது ஜியாகிரஃபியில் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, இந்த வேர்ல்டில் மொத்தம் எத்தனை கான்டினென்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட பதில் சொல்லணும், 7 கான்டினென்ட்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ 8th ஒரு கான்டினென்ட் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியல, நம்ப முடியல. ஆமாங்க, உண்மையிலே 8th ஒரு கான்டினென்ட் உருவாயிருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருமே 7 கான்டினென்ட்ஸை பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்போம், ஆனால் இந்த 8th கான்டினென்ட் பற்றி நாங்கள் கேள்வியே பட்டதில்லையே அப்படின்னு தோணுதில்லை. ஆமாங்க, இந்த 8th கான்டினென்ட்டை பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 8th கான்டினென்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிலாண்டியா. இந்த ஜிலாண்டியாவை கண்டுபிடிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017 இது ஒரு நிலப்பரப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சில கண்டிஷன்ஸை இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது, அதனால தான் இதை கான்டினென்ட்னு சொல்லலாம் அப்படின்ற டிபேட்டையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஜிலாண்டியா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 94% பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள தான் இருக்கு. இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிலாண்டியா வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஜிலாண்டியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போயிருக்காங்க, வந்திருக்காங்க. பட் ஆனால் இதை வந்து ஒரு கான்டினென்ட் அப்படின்னு சொல்லணும்னா சில கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு. அது என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு லேண்டை கான்டினென்ட்னு சொல்லணும்னா அதுக்கு முக்கியமான கண்டிஷன் அதுக்கு பவுண்ட்ரிஸ் இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது 1,000,000 ஸ்கொயர் கிலோமீட்டராவது இருக்கணும் அந்த லேண்டு. அப்போ தான் வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னா அது வந்து ஒரு கான்டினென்ட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இந்த ஜிலாண்டியா பார்த்தீங்கன்னா எல்லா பவுண்ட்ரிஸையுமே கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4.9 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் கொண்ட நிலப்பரப்பையும் கொண்டு இருக்கு. பட் ஏன் இதை வந்து ஒரு கான்டினென்ட் அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 94% வாட்டரில் இருக்கிறதுனால, இதோட நிலப்பரப்பெல்லாம் 94% வாட்டருக்குள்ளே இருக்கு. ஸோ இதனால இதை அங்கீகரிக்க முடியல. அதாவது 3,500 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது கடல் ஆழத்தில் இருக்கு இந்த லேண்டு. பட் ஆனால் இது ஒரு கான்டினென்ட்டு கொண்ட நிலப்பரப்பாக தான் இருக்குது. இந்த ஜிலாண்டியாவில் இருக்கிற மண், ராக்ஸ் இதெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணப்ப தெரிய வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 இயர்ஸ் பழமையானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பட் ஆனால் இதை ஏன் அங்கீகரிக்கலை அப்படின்றதுக்கு ரீசன், இது தண்ணிக்குள்ளே இருக்குது 94% அப்படின்றதுனால மட்டும்தான் இதை அங்கீகரிக்காமல் இருக்கிறாங்க இன்னும். பட் நீங்கள் சொல்லுங்கள், இதை அங்கீகரிக்கலாமா வேண்டாமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்னா 367 வருஷம் ஆயிருக்கு சயின்டிஸ்ட்டுங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2017 இதை கண்டுபிடிச்சாலுமே இப்போ போயிட்டுருக்க இந்த பெரிய டிபேட் என்னென்னா, இது தண்ணிக்குள்ளே இருக்குது, இதை வந்து லேண்டாக அதாவது ஒரு கான்டினெண்ட்டாக அங்கீகரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டர் திஸ் பை பை ஃப்ரம் கோகுல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.